ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவளும் நானும் இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் தேவையான அளவு முந்திரி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் முந்திரி எடுத்ததும் அதே நெய்யில் ஒரு கப் ரவா சேர்த்துக்கலாம் நெய் கம்மியாக இருந்ததுன்னா கூடவே இன்னமும் நெய் சேர்த்துக்கலாம் நாம் சேர்த்துருக்கிற ரவா கொஞ்சம் கலர் மாறி வரணும் ரொம்ப ரோஸ் பண்ணிடக்கூடாது டேஸ்ட் மாறிடும் அளவுக்கு கலர் மாறினதும் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இதே கடாயில் பைனாப்பிள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட தேவைன்னா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நாம் வறுத்து வச்ச ரவாவும் சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவாக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் இந்த தண்ணி வந்துட்டு நல்ல சூடாக இருக்கணும் கொதிக்கிற தண்ணி தான் நம்ம இதில் சேர்க்கும்போது இந்த ரவா கட்டி கட்டி ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ரவா குக்கானதும் அதில் முக்கால் இருந்து ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம் கூடவே எல்லோ கலர் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நாம் முதல்லையே வறுத்து வச்சு முந்திரியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பைனாப்பிள் கேசரி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்